கிருஷ்ணருடைய மகனான பிரதியும்னனோட முன்ஜென்ம கதை என்னன்னு பார்ப்போம். ஒரு வாட்டி தாரகன் என்ற அசுரன் மிக கடுமையாக பிரம்மரை நோக்கி தவம் செய்து அவரிடம் இருந்து இரண்டு வரங்களையும் வாங்குறாரு. அதாவது, விண்ணுலகத்திலும் பூலோகத்திலும் என்னை விட பலசாலி யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னும், சிவபெருமானுக்கு பிறக்க போகும் மகனாலேயே எனக்கு அழிவு வர வேண்டும் அப்படின்னு கேட்க பிரம்மரும் கொடுத்துடுறாரு. வரம் பெற்ற தாரகன் மற்ற அசுரர்களை போல பல அட்டூழியங்களை பண்ணி தேவர்களையும் மக்களையும் அனைவரையும் அழித்து துன்புறுத்துறாரு. தேவர்கள் அனைவரும் இந்திரனிடம் சென்று முறையிட சிவபெருமான் தவத்தில் இருப்பதாகவும் இதற்கு ஒரு உபாயம் கண்டுபிடிப்பதாகவும் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்ப இந்திரதேவன் தன்னுடைய நண்பனான மன்மதனை அழைத்து சிவபெருமானுடைய தவத்தை களைய செய்து பார்வதி தேவியோட இணைந்தால் மட்டுமே அவர்கள் மூலம் பிறக்கும் குழந்தையால் தாரகன் அழிவான் அப்படின்னு சொல்ல, அதன்படியே மன்மதனும் கைலாயத்தில் இருக்கும் சிவனுடைய தவத்தை களைக்க போறாரு. அப்போ பார்வதி தேவி சிவ பூஜை செய்ய தயாராகும் போது இதுதான் சரியான சமயம்னு மன்மதனும் தன்னுடைய வில்லை எடுத்து சிவபெருமான் மேல அம்ப விட்டு தவத்தை களைய செய்தாரு. சிவபெருமானும் கண் விழித்து பார்வதி தேவி மேல மோகம் கொள்ள அதற்கு முன்னாடி தன்னோட தவத்தை கலைத்த மன்மதனை எரித்து சாம்பலாக்குறாரு. இதனால மன்மதனுடைய மனைவியான ரதி தேவி பல நாட்கள் துயரமடைந்து சிவனிடம் வந்து முறையிடுறாங்க. அதற்கு சிவபெருமான், ரதி தேவியே, கிருஷ்ணரும் ருக்மிணியும் வாரகையில் வசிக்கும் காலத்தில் பிரதியும்னன் என்ற பெயரோடு மன்மதன் பிறப்பான் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுதான் பிரதியும்னனோட முன்ஜென்ம கதை.